பெண் அமராவதி அருகே குண்டும் குழியுமாக காணப்படும் இடையாத்தூர் மரபாமுதுரை சாலையை உடனடியாக சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. உடனடியாக சாலையை சீரமைக்காவிட்டால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என பொதுமக்கள் எச்சரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே இடையாத்தூரிலிருந்து இடையப்பட்டி வழியாக மரபாமுதுரை விளக்கு வரை 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ள சாலையானது மிகவும் குண்டும் குழியுமாக போக்குவரத்திற்கு லாயக்கற்ற நிலையில் காணப்படுகிறது. சாலை மிகவும் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் செல்ல மிகவும் சிரமப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இடையப்பட்டி வழியாக செல்லும் பேருந்துகள் அந்த வழியில் இயக்கப்படாமல் மாற்று வழியில் இயக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை நெடுஞ்சாலைத்துறையினரிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குண்டும் குழியுமான சாலையை உடனடியாக சரி செய்து தராவிட்டால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிப்போம் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எனவே இடையாத்தூரிலிருந்து இடையப்பட்டி வழியாக மரபாமுதுரை விளக்கிற்கு செல்லும் சாலையை உடனடியாக சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ நம்ம இடையப்பட்டி இடையாத்தூர் ரோடு மோசமாக இருக்கிறதுனால ஒரு ஆஸ்பத்திரிக்கு வசதியோ ஒரு ஸ்கூலுக்கு போக முடியல, இடையில விழுந்து வண்டி ரிப்பேர் ஆகி போகுது. அதை பார்க்குறதுக்கு இங்கே வண்டி வசதியும் இல்லை, வண்டி ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு கூடிய இடையத்தில் இந்த ரோடு பார்க்கணும்னு சொன்னீங்க, இன்னும் பார்க்கல. அது என்னங்கிறது விரைவில் கொஞ்சம் பார்க்கணும், ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களுக்கு ரோடு சரியில்லை, ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு லாரி வந்தால் ஒரு கார் வந்தால் கூட விலக இடம் இல்லை. மெயினாக ரோடுக்கு ஏற்பாடு பண்ணாங்க, ஆஸ்பத்திரி போனால் கூட ஒரு டெலிவரிக்கு போகணும்னாலும் இடவெளியிலே ஆயிரம் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்குது, ரோடு சரியில்லாமல் இருக்குது. எங்களுக்கு ரோடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க மேனேஜர் சார், மிக தாழ்மையோடையும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா, இந்த இடையாத்தூர்லேருந்து மராமரத்து விளக்கு வரைக்கும் உள்ள ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இது குண்டு மூலியமாக இருந்தால் அன்றைக்கி கூட விழுந்து அந்த பணியெல்லாம் பொத்து போச்சு, உடம்பெல்லாம் அடிபட்டுருக்கு. கொஞ்சம் கூடிய இந்த ரோட்டை போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குது. வந்த பஸ்ஸும் இப்போ வரல. சார் வணக்கம் சார், இந்த இடையத்துலேருந்து இடையவிட்டி மராமரி போகிற வரைக்கும் பஸ்ஸுலாம் ஒன்றும் சரியில்லாமல் இருக்குது சார். பஸ் ரோடு சரியில்லை, கொஞ்சம் முழியமாக இருக்குது, அதனாலே பஸ் வர மாட்டேங்குது. அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் சார். ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு வார்டுக்கு எங்களுக்கு போகிறதுக்கே ஒரு வழி இல்லை. ஒரு ஆஸ்பத்திரிக்கோ திடீர்னு எங்கேயும் போகிறதுக்கே வழி இல்லாமல், ரோடு வண்டியில் போனால் கூட சரியில்லாமல் இருக்குது. அதனால் ஒரு பிரசவத்துக்கு ஒரு டெலிவரிக்கு திடீர்னு கூட்டிகிட்டு போகணும்னாக்கா வண்டியிலே கூட இதுவாகிடும் போல இருக்கு. அப்போ அந்த நிலமையில் இருக்குது இந்த ரோடு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா இடையாத்தூர் ஊராட்சி இடையவெட்டிலேருந்து நான் செந்தில் பேசுகிறேன். எங்கள் இடையாத்தூர்லேருந்து எங்கள் ஊருக்கு வழியாக பஸ்ஸு போகணும்னா ரோடு சரியில்லை, கார் வசதி சரியில்லை, குண்டும் குழியுமாக இருக்குது. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் எங்கள் ஊரை பிரசித்த தலைவர்கிட்ட கேட்டோம்னா நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்டது 2-3 டைம் வந்து மண் டெஸ்ட் எடுத்து போயிருக்காங்க, டெஸ்ட் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு இதே பதிலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உட்பட்டது இடையாத்தூர் ஊராட்சி இதே எல்லா ஊரும் அந்த ஊரில் கிராமங்கள் போடாமல் தார் வசதி போட்டாங்க. எங்கள் ஊர் மட்டும் அந்த தார் வசதி போடலை. வர எலெக்ஷன் வர மந்திரிகள் எம்எல்ஏ எல்லாமே வர்றாங்க, எல்லாமே அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு தரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரை எங்கள் ஊருக்கு வந்து இடையூறு வந்து எந்த ஒரு வசதியும் செய்யலை. அதனால் வந்து இனி வருகின்ற எலெக்ஷனுக்கு எங்கள் ஊரை வந்து நாங்கள் வந்து புறக்கணிக்க போகிறோம். 2000 ஓட்டுகள் இருக்குது எங்கள் ஊர் இடையூறு வந்து. அதனால் வந்து நீங்கள் வந்து ஆறு சதியை அமைக்கலன்னா இப்போ வருகின்ற எலெக்ஷனில் நாங்கள் வந்து எங்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் புறக்கணிப்போம், கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டோம். ஆறு வசதி கண்டிப்பாக அமைத்து கொடுக்கணும்.